Hard to breathe, but that's alright. Hush. Hi, hello everyone. Welcome to ஐடிஎம்எம் கேமிங் தமிழ் சேனல். நீங்கள் சினமான பார்க்கப்பட்டு சொல்லிக்கிட்டீங்க. எப்பவும் போல் நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய அப்டேட்ஸ் வந்து கிடச்சிருக்குது. ஸோ அதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது மிஸ்டேக் கொடுத்துருந்தேன் அப்படின்னா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஏன்னா டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 11:00 PM. ஸோ இனிமேலுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து இது எடிட் பண்ணும், அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் கிரியேட் பண்ணும். ஸோ நிறைய வேலை இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் காலையில் வீடியோ வந்து போடணும் இல்லையா. ஸோ உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் மெயின்டெனன்ஸ் அப்டேட்டுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து போட்டுருக்கணும். ஸோ அப்படி மட்டும் தான் உங்களுக்கு அதுக்கு வந்து தெரியும் அப்படின்றதுனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் உட்காந்து வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அன்கூடே வந்து கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நான் வீட்டுக்குள்ளே இருக்கிறேன். ஸோ கத்தனை அப்படின்னா எல்லோரும் எழுந்துருவாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முடி டவுனாக தான் இருக்கும் வயசு. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் வந்து பாருங்கள். தயவு செஞ்சு ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்க இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கரெக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 7 PM நான் வந்து அப்லோட் பண்ணுவேன் நினைக்கிறேன். ஸோ அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தூங்கி எழுந்திரிச்சதோட மொபைல் எடுத்து அப்படி பல்லி விளக்காமல் கூட பார்த்துட்டு இருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ யாரெல்லாம் அப்படி பார்த்துட்ருங்க அப்படின்னு மறக்காம வந்து சொல்லுங்கள். ஸோ அப்படி பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ முடிச்சுட்டு கரெக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாவது 7 PM பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த வீடியோ முடிச்சுட்டு நீங்கள் போய் கேம் ப்ளே வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா 9 PM வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷட் டவுன் வந்து ஆகிடும். ஸோ அதனால் மெயின்டெனன்ஸ் அப்டேட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்றதுனால நீங்கள் 5:30 PM வந்து கேம் ப்ளே வந்து பண்ண முடியாது. ஸோ தயவு செஞ்சு இப்போ வந்து போயிடாதீங்க. கேம்லாம் அப்படி இருக்கும் முக்கியவா. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுட்டு நீங்கள் வந்து போங்க. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு 9 PM மேலே நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு போர் அடிக்கும் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து வீடியோக்குள்ளே வந்திருக்கலாம், இல்லை எப்போ உங்களும் வந்து வந்திருக்கலாம் ஓகேவா. ஸோ அதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து போஸ்ட் பண்ணேன். ஸோ உங்களுக்கு வந்து போர் அடிக்கும் இல்லையா, அதனால தான். ஸோ எல்லா அப்டேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அட்டாச்மெண்ட் ஸ்பெஷலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய அட்டாச்மெண்ட் வந்து கொண்டு வரானுங்க. ஸோ அந்த வகையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 3 அட்டாச்மெண்ட் வந்து வருது. 1 வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏஆர் மேகசின், இன்னொன்று வந்து ஷார்ட் கன் மசில், 3 வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எம்ஜி மசில். இந்த 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏஆர் மேக்சின் நம்ம வந்து ஏஆர் புல்லட்ஸ் போடுற அந்த கன்ஸ்க்கெலாம் வந்து யூஸ் பண்ண முடியும். M4A1 அப்புறம் வந்து என்ன சொல்கிறது நிறைய கன்ஸ் இருக்கு இல்லையா, அது எஸ்கேஎஸ் இந்த மாதிரி ஏஆர் புல்லட்ஸ்லாம் எதில் யூஸ் பண்ணுறோமோ அந்த கன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளாக என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ரேட் ஆஃப் ஃபயர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஃபாஸ்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணும். அதுவும் இல்லாமல் ஒரு மைனஸ் வந்து இருக்குது. அது என்ன ப்ரோ சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்சின் ஸ்டோரேஜ் இருக்கு இல்லையா, புல்லட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் எடுக்கும். 26 எடுக்கிற இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு 23-22 அந்த ரேஞ்சில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புல்லட்ஸ் வந்து கம்மியாயிடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன் மசில். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஷார்ட் கனுக்கு மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் ஷார்ட் கன் வச்சு அடிக்கும் போது. இதில் இன்னொரு ஒரு என்ன சொல்கிறது ப்ளஸ் இருக்குது, அது என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதிகமாக டேமேஜ் வந்து எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு நார்மலான இந்த மசிலாம் யூஸ் பண்ணாமல் நீங்கள் ஒரு ஷார்ட் கன் யூஸ் பண்ணும்போது ஒரு 10 புல்லட் போதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஷார்ட்டில். இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு இல்லை அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 3-4 புல்லட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷார்ட் கன் மசிலோட ஒரு பவர். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எம்ஜி மசில், இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் டேமேஜ் தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ எப்போ ப்ரோ டேமேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் கான்ஸ்டண்டாக விடாமல் வந்து அழுத்தி பிடி பூயாடி அப்படி சொல்லுவோம் இல்லையா, அழுத்தி நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டேமேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. கான்ஸ்டண்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே மாதிரி ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு அதிகமான டேமேஜ் வந்து கிடைக்கும் இந்த ஒரு நீங்கள் மசில் வந்து யூஸ் பண்ணும்போது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே போட்ட வீடியோவில் இந்த ஒரு M4A1 பற்றி சொல்லி இன்னும் அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு சிப்பை வந்து யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சிப்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே ஃபைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன ஒரு கிளிப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடச்சிச்சு, கிளிப் கிடையாது ஒரு சின்ன லீக். அது என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வந்து நார்மலாக வெண்டிங் மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து வாங்கிக்கலாமா, அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு மேப்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு M4 அப்படின்ற ஒரு சிப் மட்டும் இருந்தால் போதும் நம்ம இந்த ஒரு M4A1 எக்யூப் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கேம்குள்ளே வந்தப்பறம் தான் தெரியும் நமக்கு வந்து இப்படி தான் அப்படின்றது, நமக்கு கேம்குள்ளே வந்தப்பறம் தான் நமக்கு பார்த்தப்பறம் வந்து புரியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு இதை பற்றின தகவல் வந்து இதுதான். ஸோ அதுக்கப்புறமா நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலில் ஒரு ஈவெண்ட்டு, அதாவது இன்னும் கொஞ்ச நாளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு எக்ஸாமிட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரப்போகுது அப்படின்றது உங்களுக்கே வந்து தெரியும். அதோட டேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்டினி கார்டியன் அப்படின்ற ஒரு டாப் அப் ஈவெண்ட்டு, இதுதான் மேபி நமக்கு நெக்ஸ்ட் டாப் அப் ஈவெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வரப்போ 5ஆம் தேதி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும், அதாவது நாளைக்கு ஓகேவா. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீ எடுத்துகிட்டு இருக்கும்போது 3ஆம் தேதி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது 4ஆம் தேதி. ஸோ ஆனால் வரப்போகிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி இந்த டாப் அப் ஈவெண்ட் வரப்போகுது. இல்லை என்ன ப்ரோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது வந்து மேபி ஸ்கேட் போர்டுன்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறமா பேக் பேக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா
பாருங்க, ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக் பேக்கு அப்புறம் ஸ்கேட் போர்ட்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருந்தானே, இப்போ அது கூட கொடுக்க மாட்டானுங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்டினி கார்டின் அப்படின்ட்டு இந்த ஒரு எக்ஸமேட்டோட எவோ கன் ஸ்கின்னு இதோட டேட்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சொல்லிட்டாங்க, அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியன் சர்வுக்கான தான் 7th August அதாவது வரப்போகிற 7th வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது நமக்கு ஃபேடரவில் வந்து வரும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கேயே போட்டுருக்கிறானுங்க நவ் அவைலபிள் இன் ஃபேடரவில் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5th வரைக்கும் இந்த ஈவெண்ட் வந்து இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அடுத்த மாதம், ஓகேவா? ஸோ அதுக்கடியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோட பவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ டேமேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ப்ளஸ், ரேட் ஆஃப் ஃபயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ப்ளஸ், ரீலோட் ஸ்பீட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டபுள் மைனஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய மைனஸாக இருக்காது, ஏன்னா லாங் ரேஞ்சை பொறுத்தளவுக்கு ரீலோட் ஸ்பீட் அப்படின்றது ஒரு பெரிய மைனஸே வந்து கிடையாது, இல்லை இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு கன் ஸ்கின்னை நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா ட்ரை பண்ணலாம். ஆனால் எனக்கு ஒரே ஒரு கவலை தான், என்னன்னா இது அப்கிரேட் பண்ணுறதுக்கே நம்மளோட சொத்தை வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைமண்ட் வந்து பிடுங்க. ஸோ அதுக்கப்புறமா நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியூ கேரக்டர். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு கேரக்டர் வருது அப்படின்னு மாதிரி அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. பட் இடையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லேடி கேரக்டர் வேறு இருக்குது, இது வந்து மோக்கோவா, மோக்கோக்கெல்லாம் முடி இப்படி இருக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிச்சிருந்தேன். மேபி உங்களுக்கு ஏதாவது வந்து கெஸ்ஸிங் இருந்துச்சுன்னா மறக்க வந்து கேமரா சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது என்ன கேரக்டர் அப்படின்றது எனக்கு சத்தியமாக ஒன்றுமே புரியல. நான் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன், நீங்களே வந்து பார்த்துக்கங்க அப்படின்றத சொல்லிக்கொள்கிறேன் மக்களே. ஸோ அதுக்கப்புறமா நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு என்ன வெப்பன் பேலன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன கண்ணுக்கு என்னென்ன பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, என்னென்ன கண்ணுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பவர் வந்து டிகிரீஸ் ஆகுது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ தப்பாக சொல்லிட்டேனா, ஏதோ ஒன்று கரெக்டாக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸமேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறானுங்க. என்னென்ன பவர் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் விலாவரியாக சொல்லிடுறேன். ரேட் ஆஃப் ஃபேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு, அப்புறம் ரீகாயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு, அதனால் ரீகாயிலும் ஆகாது, கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஒரு யூஜ் டைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறானுங்க, அதெல்லாம் சொல்ல தேவையில்ல. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் 1-2 அந்த கணக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறானுங்க. ஸோ அதுக்கப்புறமா நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெக்டரோட ரேஞ்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறாங்க மக்களே. அது மட்டும் இல்லாமல் மூவ்மெண்ட் ஸ்பீடும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்விஸ்ட்டே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளோட இந்த ஒரு ஷார்ட் கனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணுறானுங்க. ஆர்மர் பென்ட்ரேஷன் மைனஸ், ரேஞ்ச் மைனஸ், ரேட் ஆஃப் ஏர் மைனஸ், ஆக மொத்தத்துக்கு குழி தோண்டி போச்சுட்டானுங்க. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோட மேகசினும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு கொஞ்சம் மைனஸ் பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் ரேஞ்ச், அப்புறம் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்கிறது, ஸோ இந்த மசிலோட பவரையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குறைக்கிறோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மொத்தத்துக்கு இனிமேலுக்கு மசில் யூஸ் பண்ணாலும் அந்த அளவுக்கு ரேஞ்ச் வந்து கிடைக்காது அப்படின்றத இதுலேயே வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கோபி 29 அப்டேட்டில் வரப்போகிற வெப்பன் பேலன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், ஓகேவா? ஸோ காவாசி அப்டேட் தான் சொல்லியிருக்கேன், அதுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 8 நிமிஷம் ஆகப்போகுது. அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வீடியோட ஃபைனல் அப்டேட் வந்து சொல்லிட்டு வீடியோ வந்து முடிச்சிக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிவியூல் ஸ்பாட்டில் அப்டேட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா HUD செட்டிங்கில் அப்டேட் இருக்குது, அப்புறம் FF டோக்கனில் அப்டேட் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக மதியத்துக்குள்ளே இல்லை அப்படின்னா 3 மணிக்குள்ளே நான் வந்து வீடியோ போட்டுருவேன். அப்டேட் வரக்குள்ளே கண்டிப்பாக நான் வந்து போட்டுருவேன், ஏன்னா நீங்கள் வந்து அப்டேட் வந்தப்பறம் நீங்கள் வந்து கேம் ப்ளே பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து அதுக்கு மேலே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனல் அப்டேட் வந்து பார்த்தலாம். அது என்ன ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா FF டோக்கன். அதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயின் அப்டேட். நான் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க FF டோக்கனை பொறுத்தளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 வகையான பண்டில்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பண்டில், ஃபீமேல் பண்டில் அப்படின்னு மட்டும் தான் சொல்கிறாங்க. ஆனால் எந்த பண்டில் அப்படின்றது இது வரைக்கும் ரிவீல் பண்ணல. பட் இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு மேல் பண்டில் இதுவாக தான் இருக்கும் அப்படிமாரி சொல்கிறாங்க மக்களையும். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டில் அப்டேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மாதிரி நிறைய லீக்ஸ் வந்து கிடைச்சிச்சு. ஸோ பார்க்குறதுக்கு இந்த பண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லுக்காக தான் இருக்குது. பட் இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரியும் தோணுது ஒரு சைடு. பட் இருந்தாலும் இன்னொரு சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேம்க்கு வரும்போது மேபி வேறு மாதிரி இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது மக்களே. ஸோ இருந்தாலும் வந்து நமக்கு அதிகப்படியான லீக்கர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட் தான் வந்து சொல்கிறாங்க. இந்த ஒரு டோக்கன், சாரி இந்த ஒரு பண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு FF டோக்கனில் வரப்போகுது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ பார்க்கலாம் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா குடி சீருமே அப்டேட் வந்தப்பறம் நமக்கு வந்து தெரிஞ்சிடும் ஃபீமேல் ஆர் மேல் பண்டில் எது வேணால் வரலாம் அப்படின்றது தான் இன்றைக்கான கடைசி அப்டேட். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரே லைக் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க, அப்படி வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஈவினிங் வர வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக ஈவினிங் கிடையாது மதியம் வர வீடியோவில் கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எலைட் பாஸ் பார்த்துன்னு ஒரு அப்டேட் வந்துருக்குது, அதை வந்து நான் கண்டிப்பாக வந்து கவர் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிச்சின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறீங்க. சரிக்கும் டாடா பேசி ஸ்டே கே பாய். நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.